டேமேஜ் போட்டு இது மூணு தடவை இது ஹலோ ஓமோ இது புக் பண்ணி யார் ரூபனா ரூபன் எதை சொல்லியிருக்கு ஆ ரூபனுமா ஆ சரி 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 இங்கே என்னோட அன்றைக்கி தான் நான் பார்க்குறேன் சரி சரி தெரியல தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு வரலாற்று தன்மை கொண்டது. காரணம், எங்களுடைய தேசிய தலைவருடைய அங்கீகாரத்தோடு உருவாக்கப்பட்ட இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிச்சயமாக மக்களுடைய பலத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலே சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட எங்களுடைய மக்களுடைய ஆணை நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கிடைக்கும். அந்த அடிப்படையிலே இந்த முறை வன்னி மாவட்டத்திலே குறிப்பாக நாங்கள் 5 ஆசனங்களை நிச்சயமாக பெறுவோம். ஏனென்றால் மக்களுடைய ஆணை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கிடைக்கும் என்ற ஒரு திண்ணம் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பக்கம்தான் நிற்கிறார்கள் என்பது இந்த தேர்தலிலே உறுதி செய்யப்படும். ஆகவே நம்பிக்கையோடு நாங்கள் இந்த நாடாளுமன்றத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு கிட்டத்தட்ட 21-22 ஆசனங்களை பெறுவதற்காக நாங்கள் முயற்சிப்போம். எங்களுடைய மக்கள் எங்களோடு தான் நிற்கிறார்கள் என்பதையும் இந்த தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலகீனப்படுத்துகின்ற நிலை ஏற்படுகின்ற போது எங்களுடைய தேசிய தலைவர்களுடைய அந்த சிந்தனையும் பலகீனப்படுத்துகின்ற ஒரு நிலை காணப்படும். ஆகவே இன்றைக்கு தென்னிலங்கை எங்களுடைய மக்களை பிரித்தாளுகின்ற சுயேட்சை குழுக்களை களமிறக்கி அதைவிட எங்களுக்கு எதிரான தமிழ் கட்சிகள் சிங்கள கட்சிகள் எல்லாம் பொதுவாக எதிராக கருதுகின்ற கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பதை நான் இங்கு சொல்லிக்கொள்ள வேண்டும். ஆகவே 27 சுயேட்சை குழுக்கள் வன்னி மாவட்டத்திலே களமிறங்கி இருக்கிறது என்றால் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்றுதான் எங்களுடைய மக்களுடைய அரணாக நிச்சயமாக செயல்படும். ஏனையவர்கள் இந்த வாக்குகளை பிரித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலகீனப்படுத்துகின்ற செயல்பாட்டை தான் செய்யப்போகிறார்கள். ஆகவே சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீது கோபம் இருந்தாலும் எங்களுடைய மக்கள் நிச்சயமாக இந்த தங்களுடைய குரலாக தங்களுடைய அரணாக தன்னுடைய இறுதி மகனை கூட விட்டு தியாகம் பண்ணிய தலைவர் விட்டு சென்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிச்சயமாக மக்களால் பலமாக அது அரணாக இருக்கும் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த விடயம் தேர்தலுக்காக சொல்லப்படுகின்ற விடயம் அல்ல, அது உண்மையான யதார்த்தமான விடயத்தை நாங்கள் எடுத்து சொல்கின்றோம். ஏனென்றால் பரப்புரை 22 ஆசனங்களை விடுதலை புலிகள் தங்களுடைய அரசியல் பரப்புரையிலே எங்களுக்கு பெற்று தந்தார்கள். அது ஒன்று நாங்கள் நிரூபிக்க முடியும். அதைவிட என்னை பொறுத்த மட்டுமே நான் சாட்சி பகர முடியும். தேசிய தலைவரை சந்தித்து கிழக்கிலே இருக்கின்ற பத்திரிகையாளர்கள் இதிலே முனைப்பு காட்டி இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்குவதற்கான முயற்சியை மேற்கொள்கின்ற போது நாங்கள் வன்னியிலே சென்று தேசிய தலைவர் அவர்களை சந்தித்து அதன் அங்கீகாரத்தை பெற்ற அடிப்படையிலே நான் அது சாட்சியாக இருக்க முடியும். ஆகவே அதை பலகீனப்படுத்த முடியாது. ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பை மக்கள் நிச்சயமாக ஆதரிப்பார்கள், பலன் தருவார்கள். அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு காலம் எங்களுடைய மக்களின் இறையாமையை
விட்டு கொடுக்காது இட்டவரைக்கும் அப்படியான ஒரு செயல்பாட்டிலே நாங்கள் செய்து வருகிறோம். எங்களுடைய மக்களை எந்த விதத்திலும் விட்டு கொடுக்காத அடிப்படையிலே தான் நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகளை செய்து வந்தோம். அந்த விடயத்திலே சர்வதேசம் இன்றைக்கு நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்கள் சார்பாக நியாயத்தை கேட்கின்ற அளவிற்கு நாங்கள் நிலைமையை மாற்றியிருக்கிறோம். இனி இந்த சிங்கள தேசத்திலே நாங்கள் நியாயம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சர்வதேசம் எங்களுக்கு பதில் சொல்லுகின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தமாகவும் மனித உரிமை மீறல் சம்பந்தமாகவும் சர்வதேசம் பதில் சொல்லுகின்ற ஒரு கடப்பாட்டுக்கு நாங்கள் தள்ளி இருக்கிறோம். அந்த வகையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு சரியான பாதையிலே எங்களுடைய மக்களின் இறையாண்மையோடு அது கடமையாற்றும். அந்த வகையிலே மக்கள் நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலப்படுத்துவார்கள். பலம் தந்தவர்கள் எங்களுடைய மக்கள். அந்த வகையிலே தொடர்ந்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்களுக்காக பயணிக்கும். அதை வருகிற தேர்தலிலே ஏனையவர்கள் புறந்தள்ளப்பட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிச்சயமாக மக்கள் பலமாக அது வெற்றி வாகை சூடும் என்ற அந்த உறுதிப்பாட்டை சொல்லி விடைபெறுகிறது. உங்களுடைய கட்சியினுடைய அம்பாறை மாவட்ட பொறுப்பாளராக அமைப்பாளராக இருந்தவர் கோடீஸ்வரன் கட்சியினுடைய தலைவர் கூட, அவர் தற்போது தமிழர் கட்சிக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார். நீங்க தெரிவித்திருந்தீர்கள் அவர் உள்வாங்கப்பட்டால் நாங்கள் எதிர்ப்போம் என்று. இப்போது என்ன மனநிலையை நீங்க? இல்லை, இப்பொழுது நான் இந்த கருத்தை நான் இதிலே சொல்ல முடியாது. ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு ஒற்றுமையாக நாங்கள் பயணிக்க வேண்டும். அந்த வகையிலே எங்களுடைய செயல்பாடுகள் நாங்கள் எங்களுடைய கட்சியை கூடி இறுதி முடிவை நாங்கள் எட்ட இருக்கிறோம். அந்த வகையிலே இந்த இதற்கு பதில் இப்பொழுது சொல்ல முடியாது. உங்களோடு இருந்த பலர் இன்று விக்னேஷன் ஐயாவுடைய கட்சியோடு இணைந்து போட்டியிடுகின்ற நிலைமை உருவாகி இருக்கிறது. இது உங்களுக்கு ஒரு ஆபத்தான அல்லது உங்களுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்கின்ற செயல்பாடாக அமையாது? இல்லை, அவர்கள் அது ஒரு சின்னத்தனமான செயல்பாடு. தங்களை நாங்கள் கொண்டு வந்து ஒரு வெளி உலகத்துக்கு காட்டியவர்கள் என்ற ரீதியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அது ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறது. அதை வைத்து கொண்டு தாங்கள் பெரியவர்கள் என்று நினைத்து போறவர்கள் உண்மையிலே தோல்வி காணுவார்கள். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருக்கின்ற வரைக்கும்தான் அவருடைய நிலைப்பாடு, அவருடைய சிந்தனை, அவருடைய வெற்றி வாகையெல்லாம் இருக்கும். ஆகவே அவர் போபவர்களை நாங்கள் தடுக்க முடியாது. இருந்தாலும் அங்கீகாரம் கொடுத்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அந்த வகையிலே இந்த அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டு தாங்கள் மீண்டும் பெரியார்கள் என்று நினைத்து வேறு திசையிலே செல்வது அது மக்கள் நல்ல பாடத்தை புகட்டுவார்கள் என்பதை சொல்லிக்கொள்ளுங்கள். நடக்குமா? எது நடக்குமா தெரியல. தற்பொழுது நாட்டில் வைரஸினுடைய தாக்கம் அதிகரித்து கொடுக்கும் வருகின்ற காரணத்தினால் எங்களை பொறுத்தவரையில் முதலாவதாக மக்களுடைய பாதுகாப்பு தான் மிக பிரதானமான விடயமாக இருக்கிறது. ஆகவே அதை கருத்தில் எடுத்து தேர்தல் பிற்போடுவதாக இருந்தால் அதற்கு எங்களுடைய பொது பூரணமான ஆதரவு எங்களால் வழங்கப்படும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடக்கு கிழக்கில் 8 மாவட்டத்தில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 16 ஆசனங்களை பெற்றுக்கொண்டது. தமிழ் கட்சிகள் ஒரு சிலர் பிரிந்து புதிதாக தேர்தலை சந்திக்க இருந்தாலும் மக்கள் மத்தியில் தெளிவான நிலைப்பாடு இருக்கிறது. மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு சில கேள்விகளுக்கு சரியான தெளிவூட்டல் அளிக்கப்படும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடக்கு கிழக்கில் தமிழர்களுடைய தனித்துவத்துக்காக பயணிக்கின்ற கட்சி. அந்த வகையில் தமிழ் மக்களுக்கு பூரணமான தெளிவூட்டல் வழங்கப்பட்டு எங்களுடைய கட்சி வடக்கு கிழக்கில் பலமான ஒரு வெற்றியை எடுக்கும்.